அனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. என்ன படத்துக்கு எவ்வளவு வந்து சம்பளம் வாங்கினீங்க, எவ்வளவு வரி கட்டினீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சும்மா நீங்க நேர்மையில நேர்மையா, நீங்க நேர்மையான ஆளே இல்ல கமல். நேர்மையானவர் நீங்க நம்பல, சுத்தமா நம்பல. அவன் அயோக்கிய பெயர், நேர்மையாளரே கிடையாது. சரி, அவர் ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் சரத்குமார் அவர்கள், அதுக்கு பிறகு வந்து எஸ்ஆர்எம் அந்த டீம் எல்லாரும் எல்லாம் சேர்றாங்க. எஸ்ஆர்எம் எல்லாம் வந்து ஊழல் எதிர்ப்பாரா? ஊழல் மயமாக கல்வித்துறையை அசிங்கப்படுத்தி அதை வந்து ஒரு சூதாட்டமாக ஆக்கி அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்வி சூதாட்டக்காரங்களோட கைகோர்த்து நீ நேர்மையான அரசியலை பற்றி பேசுறதா இருந்தா அது என்ன? அது அவ்வளோ முட்டாளா இருக்காங்களா ஜனங்க? நாத்திகனா இருக்கிறது வேற, சமூக நீதி பார்வையோடு இருக்கிறது வேற. அதுக்கு அதுக்கு நீங்கள் தொடர்பு கிடையாது. அந்த ஆளுக்கு தைரியமே இல்லாத மிகப்பெரிய கோழைங்க அந்த ஆள். எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவான கருத்தை சொல்ல மறுக்கின்ற படுமட்டமான கோழைத்தனமான ஒரு மனிதன் அவர். பல கருப்பையா வந்து மிகச்சிறந்த அறிவாளி, பேச்சாளர். ஆனால் அவர் வந்து சமூகத்துக்கு பயனில்லாத ஒரு மனிதர். அப்படி மதிக்க முடியாத மனிதராக அவர் மாறி நிற்கிறார். அவர் கல்வியறையில் இருக்கக்கூடிய அல்வா மாதிரி அவர் புரோஜனம் கிடையாது. சமீப காலமாக அரசு வேலைவாய்ப்பு சுத்தமாக இல்லாத நிலையில் சும்மா சும்மா இடஒதுக்கீடு சொல்லிட்டு இருக்காரு. கிடைக்கிற அரசு வேலை வாய்ப்பு இருந்தால் தானே அதை பேசுறதுல பிரயோஜனம் இருக்குது. கொரோனா காலகட்டத்தில் வட தமிழ்நாட்டு மக்கள் வந்து பசிலையும் பஞ்சத்துலேயும் வேலைவாய்ப்பை இழந்து தவிர்த்து கொண்டிருந்த காலகட்டங்களில் எந்த ஒரு உதவியும் தைலாபுரத்துலேருந்து போகலை. எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வமும் வெளிப்படையான அடிமைகளாக பிஜேபிக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரியான அடிமைகள் தான் சசிகலாவும் தினகரனும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சசிகலாவும் தினகரனும் அடிமைகளா? சந்தேகமே இல்லாமல் பிஜேபியினுடைய கைப்பாவைகள் தான் அவர்கள். சீமானுடைய கட்சி ரொம்ப காலத்துக்கு இருக்காது. அவர் வந்து ஜாலியாக பேசலாம், தனக்கு இன்னும் ஒரு கூட்டத்தை சேர்க்கலாம். அவருடைய ஸ்பீச்சை வந்து யூடியூப்பில் நிறைய பேர் கேட்டு ரசிக்கலாம். அவர் என்டர்டைன்மெண்டாக இருப்பார். அவர் வணக்கம் நண்பர்களே, இது அரண் செய், நான் மகிழன். நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய சேனலுக்கு அளித்து வருகிற இந்த ஆதரவை மீண்டும் தொடரணும். வாய்ப்பு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். நாம் இன்றைக்கி சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் அறம் இணைய இதழனுடைய ஆசிரியர் திரு சாவித்ரி கண்ணன். உங்களுடைய இணையத்தை வந்து நான் தொடர்ச்சியாக வாசிக்கிறேன், பயங்கர வீச்சாக இருக்குது. அதில் சமீபத்தில் கொஞ்சம் இலவசங்கள், குறிப்பாக அந்த 1000 ரூபாய் 1500 ரூபாய் விவகாரத்தில் கொஞ்சம் கடுமையான சொற்கள்லேயே கண்டித்து எழுதியிருந்தீங்க. என்ன அந்த விவகாரம்? எல்லா மனிதர்களுக்குமே வந்து உழைக்கிறதுல ஒரு ஆர்வம் உண்டு, தன்மானத்தோடு வாழணுன்றதில் ஒரு ஆர்வம் உண்டு. எல்லா மனிதர்களும் வெறும் வாய் மயிரோடு மட்டும் பிறக்கிறது இல்லை, கை காலோடையும் பிறக்கிறாங்க, அறிவோடும் பிறக்கிறாங்க, தன்மான உணர்வோடையும் பிறக்கிறாங்க. அப்போ யாருக்குமே வந்து கையேந்திரக்கூடிய நிலைமையை நம்ம உருவாக்கக்கூடாது. ஒரு அரசாங்கம் கண்டிப்பாக உருவாக்கக்கூடாது. ஏன்னா இத்தனை வருட கால சரித்திரத்தில் வந்து விவசாயிகள்லேருந்து எல்லாருமே வந்து அரசாங்கத்துக்கு வரி கொடுத்து தான் வந்து வாழ வச்சுருக்காங்க அரசாங்கத்தை. ஆனால் எல்லாரையுமே கையேந்த வைக்கிற மாதிரியான ஒரு அரசாங்கத்தை நடந்துகிட்ருக்கு. இது வந்து நான் கொடுக்குறேன் நீ வாங்க அப்படின்றது மன்னராட்சி மனோபாவம், தன்னாக கிடையாது. அப்போ நீ வந்து மக்களுக்கு வந்து இலவசத்தை கொடுக்கக்கூடாது. இலவசத்தை கொடுக்காமல் அவன் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகள் வாய்ப்புகளில் வந்து உருவாக்கி கொடுக்கும். அதுதான் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. சரி, இது வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இது ஒரு முதலாளித்துவ கட்டமைப்பு மொத்தமாக. நீங்கள் வந்து இப்போ கொரோனா பேரிடர் வந்திருக்குது, மக்கள் கையில் காசு இல்லை, பயங்கரமான நெருக்கடி. நீங்கள் முன்னாடி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கிராமப்புற பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் கீழே பணம் கொடுங்க, மக்கள்கிட்ட பணம் கொடுத்தா அந்த பொருளாதாரத்தை இயங்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, செஞ்சாங்க. ஒரு நெருக்கடியில் வரும் பொழுது அவங்க ஒரு பாலிசியாகவே அதை செய்கிறாங்க, முதலாளித்துவத்துக்கு இருக்கிற கூறு. இப்பவும் வந்து மக்கள்கிட்ட நெருக்கடியில் இருக்காகும்போது நீங்கள் பணம் மக்கள் கைகளுக்கு போனால், பொருளாதாரம் தேக்க நிலையில் இருக்குது, கொரோனா நெருக்கடி, மக்கள் கையில் ஏற்கனவே பல்வேறு சமூக ஆர்வலர்கள், பொருளாதார அறிஞர்கள், மூத்த அறிஞர்கள் எல்லாருமே வந்து மக்கள் கையில் காசு கொடுங்க, அப்போ தான் அந்த பொருளாதாரத்தை இயக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பகுதி தானே இது. முன்னாடி 2000 ரூபா கொடுத்தாங்க, இப்போ வீடு வீடுக்கு போய் 1000 ரூபா போகிறது அப்படிங்கிறது ஒரு ரன்னிங்காக தானே மாற்றும். அதை இல்லை, இப்போ நீங்கள் வந்து கொடுக்கறதுக்காக நீங்கள் வந்து வலிந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி பேசிகிட்ருக்கீங்க. இல்லை இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு சொல்கிறேன். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இந்த எம்என் ரேகா வந்ததாகட்டும், கிராமப்புற பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் பணத்தை உள்ளே போய் கொடுத்ததாகட்டும்,
அது ஒரு தேக்க நிலையில் இருந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் இயங்க வச்சுது. இல்லை அதான் சொல்கிறேங்க, நீங்கள் வந்து பணமாக கொடுக்காதீங்க, அதை அவங்ககிட்டருந்து ஏதாவது ஒரு சிறு உழைப்பை நீங்கள் வாங்குங்க, உற்பத்தி சார்ந்த உழைப்பை வாங்குங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் வந்து வேலை கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு கொஞ்சம் வேலையை பண்ணிவிட்டு அவன் காசு வாங்குகிறான், உழைக்கிறதுக்கு காசு வாங்கணுன்ற ஒரு சுயமரியாதை அவனுக்கு இருக்கும். அது மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டே பெண்கள் செய்கிறதுக்கான ஏதாவது ஒரு சிறு தொழில் வாய்ப்பை கொடுத்து அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு கௌரவத்துக்குரிய விஷயமா இருக்கும். சின்ன டவுட் மட்டும், இப்போ பெண்கள் குடும்ப தலைவிகள்னு சொல்லப்படுறவங்க பெண்கள், அவங்களுடைய இருப்பு அவங்களுடைய உழைப்பு அது வந்து அந்த குடும்பம் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த யூனிட் அதனுடைய இருப்பு அது வந்து பொருளாதாரமாக அந்த சமூகத்திற்கு பங்களிப்பு செய்யுது. அப்போ அவங்க பெண்கள் வந்து உழைக்காமல் வீட்டில் இல்லை, அவங்களுக்குள்ள ரெனுமரேஷன் ஒரு சட்ட ரீதியான ஒரு ரெனுமரேஷன் தான் அது. இப்படிலாம் வந்து நம்ம சூட்சமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து அரசாங்கத்துக்கு குடும்பத்துக்குள்ளே தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கம் சரியான நிர்வாகத்தை பார்க்கட்டும். நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப பெரிய கடன் சுமையில் இருக்குது தமிழக அரசு. இது கொடுக்கப்படுறதுன்ற இந்த காசு அறிவிப்புன்றது வந்து ரொம்ப வெட்ட வெளிச்சமாக ஓட்டுக்காக கொடுக்கறது தானே தவிர வேறு எது கிடையாது. இதுக்கு வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக நுட்பமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஓட்டு வேணுன்றதுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு அறிவிப்பு. இதை தவிர்த்து இதை வந்து ரொம்ப ஆழமாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஏதாவது கஷ்டப்படுறாங்கன்னா அந்த கஷ்டப்படுற நேரத்தில் டக்குன்னு உதவணும். கொரோனா நேரத்தில் கஷ்டப்படுறாங்களா, உடனடியாக அந்த நேரத்தில் உதவி இருக்கணும். தேர்தல் வர்ற நேரத்தில் நீங்கள் வந்து உதவக்கூடாது, சரியா? அதனால் இது வந்து இது வாதிக்கிறதுக்கே அப்பாற்பட்டது. நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்காக உங்கள் தேர்தல் அறிக்கையில் அதை சொல்லியிருக்கீங்க, அது தேவையில்லை. அவ்வளோதான். சரி, மக்கள் நலத்திட்டங்கள் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிடிஎஸ் இருக்குது, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஆகட்டும், அல்லது சத்துணவாகட்டும், குழந்தைகளுக்கு சீருடை ஆகட்டும், இது எல்லாமே அந்த வெல்ஃபேர் சிஸ்டம் வந்து நீங்கள் ஒரு எக்யூப்டான இண்டிவிஜுவலாக சமூகத்துக்கு கொண்டு வருது. அவங்க வந்து ஒரு கல்வி கற்றவர்கள், இப்போ எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்க, கல்வி வந்து இலவச கல்வி கொடுக்குறாங்க. இலவச கல்வியை தான் கொடுக்கணும், எஜுகேஷன் லோனு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தனியாருக்கு தான் போதும் அந்த பணம். என்ன சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா, ஏழைகளை தனியார் பள்ளிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் போய் படிக்கணும், அந்த கட்டணத்தை வந்து அரசாங்கம் கட்டணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஆயிரக்கணக்கான கோடிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பணத்தை வந்து நீங்கள் அரசு பள்ளிக்கூடங்களையும் அரசு கல்லூரிகளையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். கூடுதல் கால்கிடங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு போடுறதுக்கு பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்துறதை விட்டுட்டு நீங்கள் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 14 வகையான இலவச திட்டங்கள் வந்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கு தர்றாங்க. ஆனால் தரமான கல்வி தர மாட்டேங்கிறாங்க. தரமான கல்வின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு எழுத்து கூட்டி தமிழ் படிக்க தெரியல. அப்போ நீங்கள் என்ன உங்கள் கல்வி சிஸ்டத்தை வச்சுருக்கீங்க? நீங்கள் வந்து இலவசங்களை கொடுத்து அவள் எப்போதும் கையேந்த வேண்டிய ஒரு நிலையில் வச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த மாதிரியான திட்டங்கள் போடும்போது அந்த திட்டத்துக்கான நிதி இல்லை, அதை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் வந்து ஊழல் செய்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக்கிட்டு தொடர்ச்சியாக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. சாப்பாடு போட்டீங்க, ஓகே. நீங்கள் மக்கள் நல திட்டங்களை எதிர்க்கலை, மக்கள் நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தலாம், பட் ஆனால் அதில் ஊழல் செய்வதற்கான வழிவகைகள் செய்யாது, செய்யுங்க. அதான் நீங்கள் சொல்லுவாரு. இல்லை, நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த மக்கள் நலத்திட்டங்கள் அப்படின்ற வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போதும் இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து நீங்கள் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு இந்த டெவலப்மெண்ட்டில் இடைவெளியில் பார்த்தீங்கன்னா மக்கள் நலத்திட்டங்களை அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க. நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் கிடையாது, அதுதான் ரொம்ப தீமையான விஷயம்ன்றேன் நான். அது தன்னிறைவு அடைஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. அதை குறைக்கிற மாதிரியான சூழலை சமூகத்தில் கொண்டு அரசாங்கம், நீங்களே ஏற்கனவே சொன்னீங்க தொடக்கத்தில், குறைக்கிற மாதிரியான சூழல் வந்தால் தான் நல்லது. இல்லை, நான் சொல்றேன், நடந்திருக்குன்னு அர்த்தம். அரசனுடைய வேலை என்ன? நிர்வாகம் பண்றது தானே மக்களுடைய வாழ்க்கை தொடர்பான விஷயங்கள்ல. நிர்வாகம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எப்படி நிர்வாகம் ஆயிடும்? நீங்க தான் முதல்ல சொன்னீங்க. தகுதி அவனுக்கு உருவாக்கவே மக்கள் வரி கொடுக்குறாங்களே, வரி கொடுக்குறப்பட தான் திரும்ப கொடுக்குறான். அவன் யார் வசூல் கொடுக்குறா? அது கலைஞர் வீட்டு அல்லது ஜெயலலிதா கொடுக்கல, அதை அனுபவிக்கிற தலையிலேயே வந்து விழுது. மக்கள் வரி கொடுக்கறதா இருந்தால் அப்புறம் நீங்கள் அதே திருப்பி மக்கள்கிட்ட தானே கொடுங்குற. நீங்கள் அதான் எக்ஸ்ட்ரா கடன் வாங்காமல் ஒழுங்காக நிர்வாகம் பண்ணி இந்த நலத்திட்டங்களை செஞ்சால் அது பிரச்சனை இல்லை. இல்லைங்க,
கடன் தான் வாங்குறாங்க, கடன் வாங்காம அந்த திட்டங்கள் எப்படி செய்வாங்க, எப்படி கொடுக்க முடியும்? இப்போ ஊதாரித்தனமாக நிர்வாகம் பண்ணி ஏராளமான கடன் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வாக்குறுதி அளிக்கிறது தவறு, எனக்கு அதுல பிரச்சனை இல்லை. அதான் நடந்துட்டு இருக்கு, அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்யக்கூடாதுண்ணா, அது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்காது இல்ல? ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தொடர்பாக, எடப்பாடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தொடர்பாக நீங்கள் வேறு லைன்லேருந்து எழுதியிருந்தீங்க. ஆனால் கமலஹாசன் வரும்போது ரொம்ப கடுமையான வார்த்தைகள் இருந்தது. ஒரு அரசியலுக்கு வரக்கூடிய ஒருத்தனை, ஏன்னா ஏன் ஒரு அரசியல் கட்சி தேவைப்படுதுன்னா, சமூகத்தில் இந்த மாதிரியான தீமை இருக்குது, இந்த தீமையை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணேன். சமூகத்தில் இது நடக்கணும், அதனால் இதை நான் உறுதியாக ஆதரிப்பேன்னு டிக்ளேர் பண்ணேன். அப்படி அப்படி ஏதாவது ஒன்று சொல்ல முடியுதா உன்னால கமலாவில்? ஊழல் எதிர்ப்பு பேசுறீங்க, குறைந்தபட்சம் நீங்க இதுவரைக்கும் என்ன சம்பாதிச்சிருக்கீங்க, நீங்க உங்களுடைய வருமானம் என்ன, நீங்க கட்டின வருமான வரி என்னன்னு நீங்க டிரான்ஸ்பரண்டா சொல்ல முடியுதா? சொல்லிட்டு இருக்காரு, போய் என்ன பத்தி ஏதாவது புகார் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல போய் கேளுங்க. நீங்க அங்கெல்லாம் முறையாக வரி கட்டுற ஆளு நான் தாங்க தமிழ்நாட்டுல. சொல்லுங்க, என்ன படத்துக்கு எவ்வளவு வந்து சம்பளம் வாங்கினீங்க, எவ்வளவு வரி கட்டினீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சும்மா நீங்க நேர்மையான நேர்மையா, நீங்க நேர்மையான ஆளே இல்லை. நீங்களா அவ்வளவு நேர்மையு நீங்க சொல்லக்கூடாது, நாங்க சொல்லணும், எல்லாரும் சொல்லணும், உங்க சுத்தி இருக்கிறவங்க சொல்லணும். சுத்தமா நம்பல, அவன் அயோக்கிய பையன், நேர்மையாளரே கிடையாது அவர். சரி, அவர் ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் சரத்குமார் அவர்கள், அதுக்கு பிறகு வந்து எஸ்ஆர்எம் அந்த டீம் நல்லா சேர்றாங்க. எஸ்ஆர்எம் எல்லாம் வந்து ஊழல் எதிர்ப்பாரா? ஊழல் மயமாக கல்வித்துறையை அசிங்கப்படுத்தி அதை வந்து ஒரு சூதாட்டமாக ஆக்கி அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்வி சூதாட்டக்காரனோட கைகோர்த்து நீ நேர்மையான அரசியலை பற்றி பேசுகிறதா இருந்தால் அது என்ன? அது அவ்வளோ முட்டாளாக இருக்காங்களா ஜனங்க? இல்லை, அவர் என்ன சொல்வார், ஏன் முகாமுக்கு வந்துட்டாங்க, வந்தவங்கள நான் கட்டுப்படுத்திப்பேன். கல்லூரி நடத்துறது இனிமேல் விட்டுருவாங்களா, காசு வாங்குறத விட்டுருவாங்களா? இவர் என்னத்தை கட்டுப்படுத்த போகிறாரு? அவங்ககிட்ட காசு வாங்குறதுக்கிட்ட அவனை சேர்த்துருக்காரு இவர், என்னத்தை கண்ட்ரோல் பண்ணுவார் இவர்? ஓ, எஸ்ஆர்எம் கிட்ட காசு வாங்கி தான் இவர் ஊழல் எதிர்ப்பு பேசுறாருங்க. போன முறை வந்து என்ன சொன்னார் பச்சை முத்து, கமலஹாசன் கிட்ட போய் நான் சீட்டு கேட்டேன், ஜாயின் பண்றது கேட்டேன், 100 கோடி ரூபா கொடுத்த கேட்டாரு, இப்போ கட்டுப்படி ஆகாதுன்ட்டு திமுக போனேன், 50 கோடியில முடிச்சிட்டேன் பேசினாரா இல்லையா? கமலஹாசன் எஸ்ஆர்எம் இடம் ஒரு 100 கோடி 150 கோடி வாங்கிட்டு தான் ஒரு ஊழல் எதிர்ப்பு பேசுறாரு. கேட்டா இப்ப வாங்கினாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர்களை சேர்த்ததற்கான காரணம் அவரிடம் மிகையான பணம் இருக்கிறது, அது தேர்தலுக்கு பயன்படும் என்றுதான் அவர்கள் சேர்த்திருக்கிறார். சரி, அவர் வெளிப்படையா இன்னொரு விஷயத்துல அவர் கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு, 10.5 விழுக்காடு அதை பற்றி நிருபர்கள் தொடர்ச்சியா கேள்வி கேட்டிருக்காங்க. போற முறை கேள்வி கேட்டாங்க, ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் பேச வேண்டியது மைக்க பக்கத்துல உள்ள கொடுத்துட்டாரு. இன்னைக்கு கேள்வி கேட்டாங்க, பக்கத்துல சரத்குமார் இருந்தார், அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. இல்ல, அவர் என்ன சொல்றாரு, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருங்க, அதுதான் காசு. இடஒதுக்கீடு இருந்தா தானே நீங்கள் வந்து செக்குங்கிறது இடஒதுக்கீடு பயனாளிகள் அவங்க போய் பயன்பெற முடியும் அப்படிங்கும்போது, இடஒதுக்கீடே காலியாகும் போது நீ என்ன பவுன்ஸ் ஆகிடுங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாரா? அப்படி புரிஞ்சுக்கலாமா அல்லது அப்படிலாம் வளர்ந்து? எனக்கு ஒன்றும் புரியலைன்றேன். அதாவது 69% தான் கொடுக்குறாங்க, அதுக்கு வெளியிலிருந்து எடுத்து கொடுக்கல, சரியா? அப்படி கொடுப்பதன் மூலமாக அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருக்கக்கூடிய மற்ற 107 கம்யூனிட்டியில் வந்து பாதிக்கப்படுறாங்களான்றதை வந்து கவனிக்கணும். அதுக்கு ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்களா, அவங்க பாதிக்கப்படுவாங்களான்றதுக்கு ரிசர்ச் பண்ணீங்களா? ரிசர்ச் பண்ணிக்க மாட்டேன் சொல்றீங்க. இப்போ தேவமாக ஒரு படம் இருக்காது இல்லைப்பா, அந்த படம் சொல்றேன். இப்போ இதில் இந்த குறிப்பிட்ட இது வந்து ஒரு தேர்தல் நேரத்துக்கு ரொம்ப அவசர அவசரமாக ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்ததன் மூலமாக, மனிதர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததன் மூலமாக கணிசமான வாக்கை பெற்று விடுவோம் அப்படின்றதான் நோக்கம், வேறு எதுவுமே நோக்கம் கிடையாது. இதுதான் தெளிவான விஷயம். இதில் உங்களுடைய நோக்கம் வந்து சமூக நீதி அல்ல, வணிகர்களுக்கு உடனடியாக 10.5% கொடுத்துட்டா வாக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் இல்லை. அதிமுகவுடைய நோக்கம் அதுவாக இருக்கல, கமலஹாசன் அவர்களுக்கு சமூக நீதி பார்வை உண்டு தானே, அவருக்கு கிடையாது அவருக்கு. இல்லை, அவர் சொல்கிறாரு நான் வந்து நீண்ட காலமாக நாத்திகனாக இருந்திருக்கிறேன். நாத்திகனாக இருக்கிறது வேற, சமூக நீதி பார்வையோடு இருக்கிறது வேற, அதுக்கு அதுக்கு நீங்கள் தொடர்பு கிடையாது. அவர் வந்து தேவர் மகன் படம் எடுக்கும்போது, விருமாடினு படம் எடுக்கும்போது கிரவுண்டில் ரிசர்ச் பண்ணவர். இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இப்போ சீர்மரபினர் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு குரல் வருது 10.5 விழுக்காடு நேரத்தில், அவருக்கு அவரது தொடர்பாக எதுவும் கருத்து இருக்காது, ஒப்பீனியன் இருக்காது, அவர் கிரவுண்ட் ரிசர்ச் அந்த ஆளுக்கு தைரியமே இல்லாத மிகப்பெரிய கோழைங்க அந்த ஆள். எந்த ஒரு விஷயத்துலையும் தெளிவான கருத்தை சொல்ல மறுக்கின்ற படுமட்டமான கோழைத்தனமான ஒரு மனிதன் அவர், சரிங்களா? அவரை பற்றி நம்ம பேசுகிறது நேரமே வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து இந்த தேர்தலோட அநேகமாக காலியாக காணா போயிடுவார்.
கமல்ஹாசன் இந்த தேர்தலில் பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்த முடியாது, கணிசமான வாக்குகள் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்க மக்கள் வந்துங்க, நீங்கள் வந்து முட்டாளிகள் கிடையாது. ஏன்னா இந்த அதாவது நீங்கள் வந்து அயோக்கியனாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை கூட இன்றைக்கி மக்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்கன்னா குறைந்தபட்சம் அவன் வந்து ஓரளவுக்காவது மக்களுக்கு கமிட்மெண்ட்டாக இருப்பான், மக்களுக்கு வந்து அவனை அணுகக்கூடிய விதத்தில் இருப்பான், என்ன அவன் அவங்க சண்டை போடுற விதத்தில் அவன் இருப்பான், ஏதோ ஒரு விதத்தில் அவனுடைய உணர்வுகளுக்கு அவன் வந்து தொடர்புள்ளவனாக இருப்பான். சரி, இதை நான் அப்படி ஃப்ரேம் பண்ணுறேன். அயோக்கியர்களாக இருந்தாலும் ஊழல் செய்வர்களாக இருந்தாலும் மக்களோடு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பில் இருக்கிற அரசியல்வாதிகளை விட மிக மட்டமான அல்லது மிக அணுகத்தகாத அல்லது அணுக முடியாத ஒரு இடத்தில் எல்லையில் இருந்து கொண்டு கமல் பேசுகிற அரசியல். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதிமுக திமுக இவங்கெல்லாம் பெரிய ஊழல்வாதிகள்னு சொல்கிறீங்க. அவங்க மேலே மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க, அவங்களால மக்கள் சிரமப்பட்டிருக்காங்க, அவங்களால மக்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு, இதெல்லாம் யதார்த்தம்தான். நீங்கள் அதுக்கு மாற்றான ஒரு விஷயத்தை பேசுகிறீங்களா? அரசியலில் ஈடுபடுறதுக்கே வாய்ப்பு இல்லாத புதிய இளம் தலைமுறையினருக்கு வந்து ஒரு புதிய அரசியலை கொடுத்து ஏன் அதே ஊழல் ஆட்களை கூப்பிடுற? நீ தான் வந்து இப்போ ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் அங்கேயும் ஆளை தேடுற? அதான் ஊழல் கூட்டுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, ஊழல் கட்சின்னு நீயே சொல்கிற இல்லை, அப்புறம் அந்த கட்சிக்குள்ளே ஏன் ஆளை தேடுற? சரி, அங்கேருந்து ஒரு இப்போ பழக்கிறப்பே மாதிரியான ஆட்களை அவர் கூப்பிடுறாரு. சரி, அவர் நிறைய எழுதக்கூடியவர், அறிவுஜீவி அப்படிதான் அவர் சொல்கிறாரு. இப்போ அவரு அவரை பக்கத்தில் சேர்த்துக்கிறது பலத்தை அதிகரிக்கிற விஷயம் தான். அது சொல்கிறேன் கேளுங்க, பல கருப்பையா வந்து மிகச்சிறந்த அறிவாளி, பேச்சாளர், ஆனால் அவர் வந்து சமூகத்துக்கு பயனில்லாத ஒரு மனிதர். ஏதாவது ஒரு குறிக்கோளோடு தொடர்ந்து ஒரு செயல் திட்டத்தை வைத்து கொண்டு இயங்கணும். அவர் இல்லாத கட்சியே இல்லை, எல்லா கட்சியிலையும் போயிட்டு வந்துட்டார். அப்போ இந்த அறிவு வந்து அதிமுகவில் இருக்கும்போது அவர்கிட்ட இல்லையா, திமுகவில் இருக்குங்கும்போது இல்லையா? இன்றைக்கி திமுகவையும் அதிமுகவையும் அவ்வளோ இழிவாக பேசுகிற ஆள் நீ சுத்தமாக இருக்கணுமா இல்லையா? நீங்கள் அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து அவங்களோட மிங்கிள்டாகி மூழ்கி முக்குளிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு சரியாக கிடைக்கலன்னு வந்து பேசுகிறீங்களா? என்ன அர்த்தம் அது சொல்லுங்கள். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை, நீங்கள் யோகியனாக இருந்தால் தான் மக்கள்கிட்ட ஈடுபடும். நீங்கள் மிகச்சிறந்த பேச்சாளராக இருக்கலாம், ரசிப்பாங்க, கைத்தட்டுவாங்க, ஆனால் நீங்கள் வந்து உங்களை பின்பற்ற மாட்டாங்க, உங்களை மதிக்க மாட்டாங்க. அப்படி மதிக்க முடியாத மனிதராக அவர் மாறி நிற்கிறார். அது கழிவறையில் இருக்கக்கூடிய அல்வா மாதிரி அவர், பிரயோஜனம் கிடையாது. முன்னாடி பாமகவோட தேர்தல் அறிக்கை வரும்பொழுது அது பயங்கரமான ஒரு பலத்த வரவேற்பு பெறும், ஒரு கவனம் பெறும். அதில் வந்து ஆழமாக அவங்க வந்து என்னதான் அவங்க செல்வாக்கு இருக்குது இல்லைங்கிறது வேற விவாதம், ஆனால் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை எல்லாருமே கவனிப்பாங்க. இந்த முறை கிட்டத்தட்ட பாஜகவுக்கு ஊதுகுழலாக இருந்திருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையிலே அப்படிதான் இருந்தாங்க. நீட்டு வந்து விலக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, எழுவர் விடுதலை தொடர்பாக சொல்லியிருக்கிறாங்க. எங்கே அவங்க பாஜக ஊதுகுழல் ஆகிட்டுனாலும் சொல்கிறீங்க? நீட் தொடர்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தை அந்த நீட்டில் சொன்ன விஷயத்தை வந்து இல்லை சரி கிடையாது, நீட் என்பதை நாங்கள் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து ஸ்டபனாக வந்து மத்திய அரசை எதிர்ப்போம். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களால் சொல்ல முடியல? அந்த வார்த்தையை நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ரெண்டு விஷயத்தில் மத்திய அரசை எதிர்ப்போம், ஏன்னா கூட்டணியில் இருக்கிறான், எதிர்ப்போம்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது இல்லை, அப்புறம் ஊதுகுழல் தானே நீங்கள் ஒரு கூட்டணி, கூட்டணி தர்மம், கூட்டணி தர்மம்னா அப்போ மக்களில் காவி கொடுத்துட்டு நீங்கள் கூட்டணியில் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். பாமகன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ராமதாஸ் அவர்கள் அந்த மக்கள் மத்தியில் அவங்கள திரட்டி இடஒதுக்கீட்டுக்காக முன்னாடி போராடியது மட்டும் இல்லை, இப்போவும் அன்புமணி அவர்கள் அழுதபடியே வந்து அப்பா 40 வருட போராட்டம்னு சொன்னார், 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு. அப்படி அவங்க நீண்ட பாரம்பரியம் இருக்குது, ஒரு அவங்க வந்து போராடிருக்காங்க, மக்களோட நெருக்கமாக இருக்காங்க மாதிரியான ஒரு சித்திரம் இருக்குது. ஆனால் நீங்கள் வெளியிட்டிருந்த ஒரு செய்தியில் அவங்க வந்து கண்டிப்பாக தோப்பாங்க, பாஜக படுதோல்வி அடையும் அப்படின்னு சொல்கிறீங்க. மக்கள் மத்தியில் அப்படி செல்வாக்கு அந்த அளவுக்காக குறைஞ்சி போச்சு? அதாவது அந்த ரிப்போர்ட்டை பொறுத்தளவில் அது என்னுடையது கிடையாது. அதாவது ஒரு மிகப்பெரிய வன்னிய அமைப்பு, முன்னோடி வன்னிய அமைப்பு, ஏகே நடராஜன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட வன்னிய அமைப்பு இன்றைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து முக்கியமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரிட்டையரான ஆஃபீஸர்ஸ், முக்கியமான சமூகத்தினுடைய அந்த சமூகத்தினுடைய முக்கியஸ்தர்கள் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ ரீசெண்டாக வந்து இந்த 10.5% அறிவிப்பு வெளியாட்டு பிற்பாடு 110 தொகுதிகளில் வந்து களம் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்ததில் என்ன தெரியுதுன்னா, சமீப காலமாக அரசு வேலைவாய்ப்பே சுத்தமாக இல்லாத நிலையில் சும்மா சும்மா இடஒதுக்கீடு சொல்லிகிட்டு இருக்காரு. கிடைக்கிற அரசு வேலைவாய்ப்பு இருந்தால் தானே அதை பேசுறதுல பிரயோஜனம் இருக்குது.
ஒரு ஒருத்தன் வீட்டில் ஏதாவது வேலை கிடச்சிருந்தா தானே நான் வந்து ரியலைஸ் பண்ண முடியும். அனுபவபூர்வமாக கடந்த 10, 12, 15 வருஷமாக என்ன வேலை வாய்ப்பு இருக்குன்றேன் நான். அப்படியே ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வேலை வாய்ப்பை வடநாட்டுக்காரனுக்கு தூக்கி கொடுக்குற மாதிரியான ஒரு அரசாங்கத்தோடு நீங்கள் சேர்ந்துருக்கீங்கல்ல, இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியுதில்ல. அப்போ இங்கே யதார்த்தத்தை கலை யதார்த்தத்தை நீங்கள் உணராமல் நான் வந்து இடஒதுக்கீடு தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஏற்கனவே பாமக அல்லது வன்னியர் சங்கம் நடத்திய அந்த இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம், அதன் பயனாளிகள், அந்த போராட்டத்தின் விளைவாக கிடைத்த இடஒதுக்கீடு, அதன் பயனாளிகள், அவங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறை, அவங்க ராமதாசுக்கோ பாமகவுக்கோ விசுவாசமாக இருக்க மாட்டாங்களா? ஒரு கட்சி உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்றால் மக்களோடு தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும், ஒத்துக்கிறீங்களா? கரெக்ட். இவங்க தொடர்ச்சியாக பயணித்தாங்களா? இவங்க வீட்டை விட்டு வெளியில் வந்து ரொம்ப நாள் ஆகுது ராமதாஸும் அன்புமணியும், மக்களை சந்திக்கிறதே கிடையாது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கொரோனா காலகட்டத்தில் வட தமிழ்நாட்டு மக்கள் வந்து பசிலையும் பஞ்சத்துலேயும் வேலைவாய்ப்பை இழந்து தவிர்த்து கொண்டிருந்த காலகட்டங்களில் எந்த ஒரு உதவியும் தைலாபுரத்துலேருந்து போகலைங்க. அது சாப்பிட்டான கொண்டான அரிசி ஏதாவது கொடுத்து விடுங்க. அவங்க கூட்டணியில் இருக்கிற அரசு செஞ்சதில்லை. அப்படி நீங்கள் எதுவும் கட்சி நடத்துகிறீங்க, ஓட்டு மட்டும் கேட்டு வாங்குறீங்கல்ல, பாதி ஒரு சமூகம் பாதிக்கப்படுற நேரத்துக்கு போய் நிக்கணுமா இல்லையா? ஒண்ணுமே நடக்கல. எப்படி அந்த இடஒதுக்கீடுக்காக மக்கள் அவ்வளவு பேர் தெருவில் இறங்கி சென்னையில வந்து போராட்டம் பண்ணாங்க? நீ 1987 நடந்த போராட்டத்தை பார்த்துருக்கீங்களா? அந்த அந்த போராட்டத்தினுடைய வீச்சில் 1/10 கூட இது கிடையாது. 1/10 கிடையவே கிடையாது. அது எங்கேயோ இருக்கு, இது எங்கேயோ இருக்கு. இன்றைய தினம் ஏன்னா ராமதாஸோ அன்புமணியோ சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தைக்கும் கட்டுப்பட்டு அந்த சமூகம் இயங்கக்கூடிய நிலையிலையோ நிற்கக்கூடிய நிலையிலையோ இல்லை. இதை ரொம்ப அந்நியப்பட்டு போயிட்டாங்க அவங்க வந்து. இதை வந்து இந்த அரசியல் வளர்ச்சி அப்படின்றத வந்து எம்பி எம்எல்ஏ சீட் வாங்குவது, தங்களுடைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வது, அதிகாரத்தை நிலைநாட்டுவது, இதை தவிர்த்து அந்த மக்களோட அன்பான பிணைப்பான உணர்வு பூர்வமான ஒரு பங்களிப்பை அந்த மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக அவங்க வச்சுக்கல. இந்த சூழலில் அந்த சமூகத்தில் இருக்க மக்களே அவங்களுக்கு எதிராக திரும்புகிறாங்க. இப்போ இந்த யதார்த்தத்தை உணர்ந்து தான் இந்த 23 சீட்டு அதோட அவங்க சமரசம் ஆகிக்கிட்டது அப்படிங்கிறது கலா யதார்த்தத்தை உணர்ந்து தான். 10.5 விழுக்காடு இல்லை, 23 சீட்டாவது கொடுங்க அப்படின்னு சமரசமானது இந்த கலா யதார்த்தத்தை உணர்ந்து தான். கலா யதார்த்தமும் ஒரு காரணம், நிச்சயமாக ஒரு காரணம். அதிகமான சீட்டு வாங்கி அதிகமான இடத்துல தோத்தோன்ற மாதிரி ஒரு குறைஞ்ச சீட்டில் குறைவாக தோத்துக்கலாம். சிலர், சில நண்பர்கள் அல்லது சில மக்களும் கூட, மக்கள் மத்தியில் இப்போ பாஜக அது வந்து இவிஎம் மிஷின் இருக்குது அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. வெகு சிலர்கிட்ட இருந்தாலும் இருக்குது. முன்கூட்டியே நம்ம யூகங்களை வைத்துக்கொண்டு இதை இப்படி கணிக்கிறதுக்கு மாற்றாக எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு இருப்போம். ஏன்னா அப்படி ஏதாவது தவறு நடக்கிற மாதிரி இருந்தால் அதை வந்து தடுப்போம், எதிர்ப்போம், அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போதைக்கு. ஆனால் மக்கள் வாக்களித்து பாஜக 20 தொகுதிகளில் வெற்றி பெறாது. வாய்ப்பில்லை, ரொம்ப கஷ்டம், வாய்ப்பில்லை. சரி, அவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பில்லை ராஜாங்கிறீங்க. இன்னொரு கட்சி தேமுதிக, அவங்க வந்து களத்திலே இருக்கக்கூடாது, அது அந்த கட்சி வந்து காலாவதி ஆனது கிட்டத்தட்ட நீங்கள் பயன்படுத்தின வார்த்தை அது வந்து வீண்கிற மாதிரி, அது வந்து வேஸ்ட்டு. ஆமாம், விஜயகாந்த் ஆக்டிவா இருந்த வரைக்கும் அந்த கட்சி உயிர்ப்போட இருந்தது. இப்பவும் கூட்டணி பேச்சு கேப்டன் 34 தொகுதி தனி அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு விஜய் பிரபாகர் நீங்க சொல்லிக்க வேண்டியது. அவர் சொன்னாதான், அவர் தோன்றி பேசினாதான், அவர் அந்த மாதிரி ஒரு கெத்தா நின்று அவர் வந்து அவருக்கான அந்த ஒரு வீரத்தோட பேசினாதான் வந்து மக்கள் வந்து அதுக்கு ஒரு வாக்கு கிடைக்குமே தவிர அவர் இல்லாமல்லாம் வந்து அந்த கட்சி கிடையாது சார். இப்போ அவரை விட இன்னும் வேகமா அவருடைய மகன் வந்திருக்கிறாரு. அவர் மகன் வந்து சிங்கம் களம் இறங்கிருச்சு, இனி வேட்டை தான் எடப்பாடி அவருடைய சொந்த தொகுதியில டெபாசிட் இழப்பாரு. தேமுதிக தொண்டர்கள் விழிப்போடு இருந்து எடப்பாடியை தோற்கடிக்கணும், பேசலாம். அவருக்கு மேடை கொடுக்குறாங்க, மைக் கொடுக்குறாங்க, கூட்டம் ஜெயிக்கிறாங்க, ஜாலியாக பேசிட்டு போகிறாரு, வீராவேசமாக பேசிட்டு போகிறாரு, அவ்வளோதான் பண்ண முடியும். அவரால் என்ன பண்ணுவார்? சரி, எனக்கு இன்னொரு இதில் கேள்வி, இந்த பிக்சர்லாம் இருக்குல்ல, இந்த டாட்ஸ்லாம் சேர்த்தா இப்போ தேமுதிக தனியாக நிற்கிறது, சசிகலா விலகினது, தினகரன் தனியாக ஒரு கூட்டணி அமைக்கிறது, அப்புறம் இங்கே அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, இது எல்லாமே பிஜேபியோட நிகழ்ச்சி நடந்தானா இவ்வளோ ஓட்டுகளை பிரிக்கிறது?
கொஞ்சம் கொஞ்சம் பாக்கெட் பாக்கெட்டா வந்து பிஜேபி வந்து சூழல்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. சமூகத்தில் எந்த ஒரு சூழல் நடந்தாலும் அந்த சூழலுக்குள்ள தாங்கள் எப்படி ஆதாயம் அடைகிறது அப்படின்றதுல ரொம்ப கிளவராக இருக்கிறாங்கன்றது மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் வலிந்து ஒரு ஒரு சூழலை அவங்களால உருவாக்குனாங்கன்னா அது கெட்ட பேராயிருன்றதுனால அவங்க காத்திருக்கிறாங்க. இவங்க வெளிப்படையான அடிமையாக இருக்கிறார்கள். எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வமும் வெளிப்படையான அடிமைகளாக பிஜேபிக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரியான அடிமைகள் தான் சசிகலாவும் தினகரனும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சசிகலாவும் தினகரனும் அடிமைகளா? சந்தேகமே இல்லாமல் பிஜேபியினுடைய கைப்பாவைகள் தான் அவர்கள். பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார் அவர். ஆ, பேசிக்க வேண்டியதான். ராமதாஸ் பேசலையா, அவ்வளோ பேசிட்டு மாறிக்கலையா, இது மாதிரி மாறிக்குவார். அதாவது நீங்கள் வந்து பிஜேபியினுடைய எத்தனையும் எதிர்க்க வேண்டிய மக்கள் விரோத சமூக விரோதம் எல்லா விஷயங்களையும் வாய் மூடிக்கிட்டு தான் இருக்கீங்க. எடப்பாடியும் ஓபிஎஸும் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் தினகரனும் இருக்கார். இவர் இங்கே வந்து பிஜேபி எதிர்த்துட்டார். இவரால் எதிர்க்க முடியுமா நான் கேட்குறேன். எதிர்க்கவே முடியாது. இவர் பிஜேபி கண்ட்ரோலில் இருந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஊழல்களும் முறைகேடுகளும் செஞ்சு இதை ஒரு கட்சியை வந்து நடத்திட்டுருக்கார். அதானே யதார்த்தம். எலெக்ஷன் வரப்போது ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது. சூழல்கள் எப்படி இருக்குது? பாஜகவுக்கு சாதகமாக ஏதாவது பயன்படுத்தி கொள்ளும் விதமாக இருக்குமா? தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்கும்? எந்த அணிக்கு கூடுதல் வெற்றி வாய்ப்பு இருக்குது? இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பாஜக மேலுள்ள அந்த அதிருப்தி, பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக மேலே உள்ள அதிருப்தி, இது எல்லாமே திமுகவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிற மாதிரியான தோற்றம் தான் தெரியுது. பரவலாக நம்ம வந்து பார்க்கும்போது அந்த தோற்றம் தான் தெரியுது. இந்த எதிர்ப்பு ஓட்டுகள், பிஜேபிக்கான எதிர்ப்பு ஓட்டுகள், அதிமுகவினுடைய ஆட்சிக்கான எதிர்ப்பு ஓட்டுகள் ஒரே இடத்துல சிதறாமல் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை அவங்களும் பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இடதுசாரிகள், காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் சேர்ந்ததும் ஒரு இமேஜை வந்து அவங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்கு. அப்படின் போது சீமான் கணிசமான வாக்குகளை பிரிக்கலாம், கமலஹாசன் கணிசமான வாக்குகளை பிரிக்கலாம், டிடிவி தினகரன் சசிகலா இழந்ததன் காரணமாக கொஞ்சம் குறைவான ஓட்டு வாங்கலாம், ஆனால் அவரும் கொஞ்சம் ஓட்டை பிரிக்கிறார்ன்றது உண்மை. இத்தனைக்கு இடையிலும் பார்க்கும்போது திமுகவுக்கு கொஞ்சம் கணிசமான திமுக அணிக்கு கொஞ்சம் பெட்டர், அதிமுகவை காட்டிலும் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது, கொஞ்சம் கடுமையான போட்டியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஆனால் அந்த வாக்கு பிரிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய ரோல் என்னவாக இருக்கும்? இப்போ வந்து சீமானுடைய ரோல் வாக்கு பிரிக்கிறது தான் சொல்கிறீங்க. அவர் வந்து நான் மாற்றாக வருகிறேன்னு சொல்கிறாரு. எத்தனை காலத்துக்கு நீங்கள் வந்து செல்வாக்கு கூடுது குறையுது அப்படிங்கிற விவாதம் வேறு. உண்மையிலேயே ஒரு மாற்றாக இந்த திராவிட கட்சிகள், அகைன் உங்களை போன்ற அரசியல் நோக்குகள் எழுத்தாளர்கள் ஒரு முறையை திரும்ப திமுக அல்லது அதிமுக தான் வரும்னு சொல்கிறீங்க. சீமானுக்கான ஸ்கோப், வாய்ப்பு எவ்வளோ இருக்குது இந்த எலெக்ஷனில்? இல்லை, அவரே விரும்பலையா? அவருடைய மிகப்பெரிய ஆசைன்றது வந்து மேடையில் ஏறி கர்ஜனை பண்ணுறது, ரொம்ப முற்போக்கான விஷயங்களை பேசுகிறது, தனக்கு பின்னணியில் விசிலடிக்கக்கூடிய ஒரு பெரும் பட்டாளத்தை வைத்துக்கொள்வது, இந்த அளவோடு அவர் திருப்தி அடைஞ்சிருந்தார். கட்டமைப்பு படுமோசமாக இருக்கிறது. அவருடைய கட்சி கட்டமைப்புன்றது இருக்குல்ல, ஒன்மேன் ஷோவாவையே அந்த கட்சி நீட்டு இருக்கு. தனக்கு ரெண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களை உருவாக்காத எந்த ஒரு கட்சியும் நிலைத்து நிற்காது. ஆனால் அவர் அதுக்கு என்ன சொல்கிறார்? இந்த கூட்டு தலைமைங்கிறதுலாம் ஹம்பக்கு, அப்படிலாம் ஒன்றும் அசாத்தியம் இல்லை. ஒற்றை தலைமை ஒரு நிர்வாகம், அதுதான் ப்ராப்பராக சொல்கிறேன். நீங்கள் ஒற்றை தலைமையாக இருந்துட்டு போங்க, ஆனால் நீங்கள் வந்து அத்துமீறாமல் இருப்பதற்கும், எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லா மனிதனுக்கும் அதிகபட்சமான அதிகாரம் கையில் வரும்போது தப்பு பண்ணுவான், என்ன அவனுக்கு அது இயல்பு. அதனால் தான் சமூக இயக்கங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர், உதவி செயலாளர், இப்படி ஒரு டெமோக்ரஸி, ஒரு அமைப்பு, செயற்குழு, பொதுக்குழு, இதெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னா, என்ன ஒரு மட்டுமீறிய அதிகாரம் ஒரு தனி மனிதனுக்கு போகக்கூடாது. அந்த தனி மனிதன் தவறு செய்யும்போது தட்டி கேட்கக்கூடிய, சுட்டி காட்டக்கூடிய ஆட்கள் கூடயே இருக்கணும். அப்போ தான் ஒரு டெமோக்ரஸி சிஸ்டம்ன்றது வந்து சரியாக போகும். அதை வந்து அனுமதிப்பதற்கு நீங்கள் தயங்கினீங்கன்னா உங்கள் கட்சியே இருக்காது. அதுதான் யதார்த்தம். சீமானுடைய கட்சி ரொம்ப காலத்துக்கு இருக்காது. அவர் வந்து ஜாலியாக பேசலாம், தனக்கு இன்னும் ஒரு கூட்டத்தை சேர்க்கலாம், அவருடைய ஸ்பீச்சை வந்து யூடியூப்பில் நிறைய பேர் கேட்டு ரசிக்கலாம், ஒரு என்டர்டெயின்மெண்டாக இருப்பார். அவர் முற்போக்கு கருத்துக்களை சொல்லக்கூடிய
என்டர்டெய்னராக இருப்பார். அதுக்கு மேலே அவருக்கு வந்து அரசியலில் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. எதிர்காலம் தான் எதுக்கும் பதில் சொல்லணும். நீங்கள் உங்களுடைய கணிப்பை சொல்லியிருக்கிறீங்க. இன்னொரு வாய்ப்பில் வெவ்வேறு இன்னும் எலெக்ஷன் நெருங்கிட்டு வருது, திரும்ப நம்ம பேசலாம். வாய்ப்பு அளித்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். மிக்க நன்றி. சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரண்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.